ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேகி வச்சு நம்ம மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி ஒரு ஸ்பெஷலான பக்கோடா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல. மேகி பக்கோடா இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணி பண்ண முடியும். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இது காஸ்ட்டும் ரொம்ப அதிகம் வராது. ஒரு மேகி, நம்ம மேகி செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும்தான். தேவையான பொருள் ஒரு மேகி பக்கெட், ஒரு கேரட், ரெண்டு கேப்சிகம், மூணு பச்சை மிளகாய், ரெண்டு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி. நெக்ஸ்ட் நம்ம அந்த மேகியை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஆஃப்டர்ன் பாயில் பண்ணால் போதும். அடுத்து அந்த வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட்டு, கேப்சிகம், ரெட் கிரீன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி இருக்குது, பச்சை மிளகாய், இஞ்சி, மேகி பாயில் பண்ணி வச்சுருக்கேன், சோளை மாவு கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம். அடுத்து ஒரு பவுலில் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை மிக்ஸ் பண்ணுறேன், கேப்சிகம் மிக்ஸ் பண்ணுறோம், இஞ்சி பச்சை மிளகாவை சேர்த்துக்கணும். அது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம அது கூட மேகி பவுடர் ஆட் பண்ணுறோம். இதனால் சால்ட்டு நம்ம சேர்க்க தேவையில்லை, இதிலே சால்ட்டு இருக்கும். செக் பண்ணி பார்த்துங்க, நீங்கள் ஆயிலில் போடுறதுக்கு முன்னாடி சால்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் ஒரு பிஞ்சு சேர்த்துக்குங்க. நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மேகியை அதில் மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா அந்த மேகியை பொல பொலன்னு எடுத்து விட்டு எல்லா மசாலாவும் எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து சோள மாவு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து அந்த பக்கோடா கிறிஸ்பியாக வரத்துக்காக. கடலை மாவு மூணு ஸ்பூனு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி கொஞ்சம் கூட தேவையில்லை. அடுத்து நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை அதை கூட சேர்த்துக்கணும். கொத்தமல்லியை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி தேவையில்லை, ஏன்னா அந்த மேகியோ கொஞ்சம் பாயில் பண்ணியிருக்கனால அது கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும். அதனால் தண்ணி தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த மேகி அந்த மசாலா எல்லாத்தையுமே கரெக்டாக பிடிக்குது. அடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் விடுங்க. இந்த பக்கோடா குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஈவினிங் டீ டேக் கூட இந்த பக்கோடா ரெடி பண்ணி கொடுங்க. யாராவது இந்த பக்கோடா ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். சூப்பரான மேகி பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். வேறு வெயிட் பண்ணுறேன் நானும், நீங்களும் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். நல்ல ஃப்ரை ஆகி வந்திருக்கு, பார்க்கவே கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பரான மேகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ டெலிசியஸாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நான் வந்து வெஜிடபிள்னு சொல்லி கேரட் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேபேஜ், ரெட் கேபேஜ், என்ன வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.